ஹே நியூஸ் ஏற்கனவே ஃபோட்டோஷாப் டாபிக் 1 பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு வெப் பேனர் வந்து எப்படி பண்ணலான்றது வந்து கொஞ்சம் பேசிக்காக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சிமிலர் பேனர் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு இமேஜை இன்க்ளூட் பண்ணலாம் இப்போது. ஸோ லெட்ஸ் கோ. ஏற்கனவே வந்து நான் இந்த எல்லோவர் ஏரியா மட்டும் ரஃபாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபுல்லாகவே எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பேக்கில் வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். அது விசிபிளாக வர மாதிரி பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை கட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி வே தான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென் டூல் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இமேஜுடைய கரெக்டாக எட்ஜில் ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணும்போது சின்ன சின்ன லைக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக ஃபைன் டியூன் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணும்போது மேலே அவருடைய ஆப்ஷனில் இந்த எக்ஸ்க்ளூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிட்டாலும் அகெயின் மிடில் இருக்கிற சின்ன சின்ன ஏரியாவும் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அது எக்ஸ்க்ளூட் ஆகிடும். இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இமேஜ் இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ண ஏரியா மட்டும் நமக்கு இருக்கும். பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா கார்னரில் சின்ன சின்ன ஒயிட் எட்ஜஸ் இருக்கும். ஸோ ஏன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் இல்லையா, ஸோ சின்ன சின்ன ஒயிட் எட்ஜஸ் இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதும் இப்போ பார்க்கலாம். இந்த மாஸ்க்குடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அகெயின் வந்து ஒரிஜினலை வந்து ரிவீல் பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிங்க, நல்லா சாஃப்ட் ப்ரஷ்ஷாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் மேலே அந்த எட்ஜஸில் சின்ன சின்ன ஒயிட் ஏரியா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலேயே வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் சூஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து 30% ஆர் 50% இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் வே டு ரிமூவிங் பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பென் டூல ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்க கற்றுக்குங்க. ஏன்னா இந்த பென் டூல் வந்து நம்மளுடைய கிராஃபிக் டிசைனிங்கில் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இதே ஆடை வந்து வீடியோவில் இம்போர்ட் பண்ணி அங்கே எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.